அவரான் கிளி ஒரு காலத்தில் ஒரு காட்டில் வந்து பக்பாகன்ற கிளி வாழ்ந்துருந்துச்சு. அதை மிகவும் வந்து பொய் சொல்லுவோம். அப்போ காடுகளோட மற்ற பறவைகள் வந்து விலங்குகளுக்கு முன்னால் படுத்துக்கொண்டு தன்னை பற்றி தப்பெருமை பேசிட்டு இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு பறவை மனத்தில் வந்து அமைந்திருந்தேன். அந்த பறவையோட போயிட்டு கிராமத்தோடு நில உரிமையாளர் வந்து சொன்னதாக கூறியது. அதை வந்து நிறைய நல்ல இனிப்புகள் மற்றும் உணவுகள் வந்து சாப்பிட கொடுத்தார். சில நேரங்களில் காட்டு விலங்குகள் வந்து சென்று கழுகை வந்து விட உயரமாக பறக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெருமை பாடிட்டு இருந்தது. நான் பல நாடுகளுக்கு பயணம் செய்தேன். அவனுடைய எல்லா குறும்புகளாலும் அவன் நிறைய பொய்களை சொல்கிறது தெரிஞ்சு போச்சு. அதாவது முழு காடும் அந்த கிளி வந்து ரொம்ப பொய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அழகான புறா வந்து காட்டுக்குள்ள வந்து அனைத்து பறவைகளும் அவர் பார்க்க வந்தன. அரட்டை அடிக்கும் கிளியும் அவரே இந்த கிளியை பார்த்து புறா நீ அரட்டை அடிக்கிறா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை கேட்ட கிளி வந்து ஆமாம் நான் அரட்டை அடிக்கும் கிளி என்றார். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா என்னை வெளியூர் உள்ளவர்கள் கூட அறிவார்கள். என்னோடய புகழை வந்து அதாவது அது தற்பெருமை பாட ஆரம்பிச்சு. நான் மிகவும் பணக்காரன். நான் மிகவும் நல்ல உணவை சாப்பிடுகிறேன். என்னிடம் பல வைரங்கள் ரத்தினங்கள் இதெல்லாம் இருக்குது. கேட்ட புறா வந்து நான் வந்து ஒரு சாதாரணமான அரசு ஊழியன் அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ராஜவன ஆளுங்களை வந்து நல்ல விருந்துக்கு உங்களை அழிக்க வந்தேன். ஆனால் வந்து நீங்கள் ஏற்கனவே நன்றாக வழங்கலாம். அதனால் வந்து நீங்கள் சாப்பிட்டாலும் நான் சரி நன்றாக சாப்பிட்டேன் நான் கிளம்புறேன். நான் எங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இது கேட்டீங்க. நான் தற்பெருமை பேசுகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ இதற்கு பிறகு புறா கிளி கிளி சொல்வதை கேட்காமல் சென்றுட்டது. இதை பார்த்ததும் காட்டப்பறவைகள் வந்து அனைத்தும் வந்து சிரிக்க தோணுங்கினேன். நம்ம ஒரு பேரும் பொய் சொல்லக்கூடாது ரொம்ப தற்பெருமையாக அழிச்சிக்கூடாது. அப்போ நம்ம இருக்கிறதும் போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு கலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 காலத்தில் வந்து நரி நம்ம வந்து நம்புறாங்க. நரி வந்து ரொம்ப புத்திசாலி. அதனால் காடுகளோட மற்ற விலங்குகளை வந்து கையால் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து ஹான்ஸோட தந்தனத்தில் வந்து விளையாட நினைத்தார். அப்போ ஆன்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு பிறந்த நாள் நீங்கள் என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் சூப் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். மாலையில் வந்து அண்ணன் வந்து அதான் அந்த அண்ணனா ஹான்ஸ் அது வந்து விருந்துக்கு வந்து நரியோட வீட்டுக்கு வருது. நரி வந்து புத்திசாலித்தனமான ஒரு தட்டுக்கு வந்து இருவருக்கும் கோழி சூப்பை வந்து கொடுக்குது. நரி வந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் வந்து பார்த்திங்கன்னா தட்டிலிருந்து கூழுங்கன்னா அது ஏன்னா வந்து நரியால் தட்டிலிருந்து சாப்பிட முடியும். ஆனால் அதை வந்து அன்ன பறவையால் அதை சாப்பிட முடியல. அது வந்து கொத்தி அதாவது வந்து அது வந்து பீக்கை வச்சுட்டு அதோட அழகு வச்சுட்டு குத்தி சாப்பிட முடியல. நரி வந்து தன்னை முட்டாளாக்கியதுன்னு சொல்லிட்டு அது அன்னம் புரிஞ்சுக்கிச்சு ஹன்ஸு. அப்போ அது இதற்கு பிறகு அது வந்து அண்ணன் வந்து எதுவுமே சாப்பிடாமல் போயிடுச்சு. சில நாட்கள் பிறகு வந்து அண்ணன் வந்து நரியை வந்து தன்னோட வீட்டுக்கு அணுங்க இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் வா உனக்கு கோழி சூப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சூப் வச்சுட்டு கூப்பிடுது. நீ என் வீட்டுக்கு வா. இதுக்கிட்ட நரி ரொம்ப பசியாக இருந்தால் மகிழ்ச்சியோடு இருந்தது. எவ்வளோ முட்டாள்தனமாக செய்தேன்னு சொல்லிட்டு நினைத்தாலும் அது என்னை உணவுக்காக அழைக்கிறது. மாலையில் நரி வந்து அனுப்புனா அனுப்பிச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு குடம் மாதிரி அதாவது வந்து குடுவ மாதிரி இருக்கலாம் அதில் வச்சுச்சு சூப்பர் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து அதுக்கு வந்து நீண்ட பீக்ஸ் இருக்கிறதால பீக்ஸ் நீளமாக இருக்கும். அது வந்து ஈஸியாக வந்து அந்த ஜாடியிலேருந்து அதை குடத்துலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நரி வந்து வாய் வந்து மெல்லிய குடத்திற்குள்ள வந்து உள்ளே போகவே இல்லை. இப்போ வந்து அது நரிக்கோட புத்திசாலை காட்டிய வழி வந்து பார்த்திங்கன்னா நரிக்கு தந்தது. அப்போ அண்ணன் வந்து தன்னதோட புத்திசாலித்தனதுக்கு நரிக்கு வந்து பாட கற்பிக்க ஆரம்பிச்சிது. இந்த பிறகு என்னென்னா நரி வந்து எதுவும் சாப்பிடாமல் போக வேண்டியதாக போச்சு. அதாவது நம்ம வந்து யாரையும் முட்டாள்களாக கருதக்கூடாது. நம்ம இது பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தான் அது வந்து பெரிய பிரச்சனையாக போக முடியும். நம்ம தான் ரொம்ப புத்திசாலி மற்றவெல்லாம் முட்டாள் நினச்சா இது இந்த மாதிரி தான் ஆகும். ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு நாய் இருந்தது. அவர் மிகவும் பேராசை கொண்டார். ஒரு நாள் வந்து ஏதாவது வேலைக்காக நகரத்துக்கு வந்து செல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அவர் வந்து அதிகாலை வந்து நகரத்துக்கு வந்து புறப்பட்டதால் விவசாயி வந்து நகரத்துக்கு செல்வதுனால் நாய்க்கு வந்து உணவு அளிக்க மறந்து விட்டார். அப்போ வந்து அது பசியுடன் இருந்ததால் உணவை தேடி அங்கங்கே சுட்டுது. ஒரு வயலை வந்து எலும்பை பார்க்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எலும்பு வந்து பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஆற்றங்கறிக்கு எடுத்து சேர்ந்து வசதியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆற்றங்கறிக்கு எடுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஆற்றினுக்கு அதை என்ன பிரதிபலிப்பான்னா அது வந்து அதோடய இமேஜ் தான் வந்து ஆறோட தண்ணியில் தெரியும் தெரியல. அதை பார்த்து பார்த்து எடுத்து கூறிக்க ஆரம்பிச்சு. இருந்த இதுவும் வந்து கிடச்ச எலும்பு துண்டு கீழே விழுந்துச்சு அந்த தண்ணியில் பார்த்து குறைச்சதாரம். அதான் நம்ம பேராசக்குள்ளோட அதாவது நம்மளோட நம்ம என்ன செய்கிறோமோ அதான் பிரதிபலிப்பாக முடியும். அதுதான் இந்த கதையோட கருத்து.